கோவையில் பள்ளி மாணவியிடம் வாட்ஸ்அப்பில் நிர்வாண புகைப்படம் அனுப்ப வற்புறுத்தல். பேட்மிண்டன் பயிற்சியாளர் லீலைகள் அம்பலமானதன் பின்னணியை ஜெம் கிரைம் செய்தியில் காணலாம். கோவை அவினாசி சாலையில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் அருண் புருண் என்பவர் பேட்மிண்டன் பயிற்சியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அந்த பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் பேட்மிண்டன் பயிற்சி பெறும் மாணவியிடம் செல்போனில் வாட்ஸ்அப் வாயிலாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது. மாணவியிடம் நட்பாக பேசி புகைப்படங்கள் வாங்கியுள்ள அவர் மாணவியின் நிர்வாண புகைப்படங்களை கேட்டுள்ளார். மேலும் அந்த மாணவி பள்ளி வளாகத்தில் ஆடைகளை மாற்றும் போது மறைந்திருந்த புகைப்படங்கள் எடுத்துள்ளார். இந்நிலையில் நிர்வாண புகைப்படங்கள் கேட்டது குறித்து மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். மாணவியின் பெற்றோர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய மத்திய அனைத்து பெண்கள் காவல் நிலைய காவல்துறையினர் பேட்மிண்டன் பயிற்சியாளர் அருண் புருணை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பயிற்சியாளர் அருண் புருணிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் மேலும் 5 மாணவியருக்கு செல்போன் மூலமாக பாலியல் துன்புறுத்தல் செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அந்த மாணவியிடம் புகார் பெற்று நடவடிக்கை எடுக்க மகளிர் காவல் நிலையம் திட்டமிட்டுள்ளது.